السلام عليكم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி உங்களை எல்லாம் சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எல்லா உதவியும் செய்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் வாரி வழங்க வேண்டுமாய் ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாய் தொடங்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு இது ஒரு கூட்டமாகவோ பயான் செய்கிற நிகழ்ச்சியாகவோ தெரியல, இது எனக்கு ஒரு வகுப்பறை போலே தெரிகிறது. உங்களுடைய கவனம் எவ்வளவு அதிகமாய் இங்கே திருப்பப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உங்கள் மனத்தில் எழுந்துள்ள இஸ்லாமியர் தவிர்த்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்கள் மனத்தை குடைந்து கொண்டிருக்கிற பல கேள்விகளுக்கு இங்கே விடை கிடைக்கலாம். ஒரு கேள்வி இல்லாமல் இந்த புடிச்சு போட்ட மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இந்த பயான் கேட்கிற பழக்கம் சில இஸ்லாமியர்களிடத்தில் கண்டு நான் வெறுப்படைந்திருக்கேன். எதுக்கு பேசுறாங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும் தானேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மைகள் என்ன என்று புரிய வேண்டியது உலக மனித குலத்திற்கு அவசியமான இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு உரியது மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய செய்தி உலகத்தில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு வரலாற்று மனிதர், வாழ்ந்த மனிதர். அவருடைய தனித்தன்மைகள் யாவை, அவர் மூலம் உலகத்திற்கு கிடைத்த செய்திகள் யாவை, அந்த செய்திகளை இந்த 2011 உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு தரப்பு மக்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நான் முன்னம் இருந்தது போல எந்த மதத்தையும் சேராதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் மூலம் நமக்கு கிடைத்த செய்தி இந்த தேதியில் யாருக்கு எந்த அளவிலே பயன்படும் என்பதை சிந்திக்கிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த கேள்விகளோடே தொடங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவம் பெறுகிறார். இறைவன் அவரை இறுதி தூதர் என்று அறிவித்து விடுகிறார். அவர் இந்த செய்தியை போய் சொல்லுவதற்கே நடுங்குகிறார், கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அவருடைய முதல் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டவர் அவருடைய துணைவியார். அவர் கூட அவர் மீது இருந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே, அவர் மீது இருந்த பாசத்தின் அடிப்படையிலே, அவர் பதறிப்போகக்கூடாதே என்பதற்காக அவருக்கு ஆறுதலாயிருந்ததோடு விட்டுவிடவில்லை. இதை பற்றிய செய்திகள் உண்மைதானா என்ன செய்தி என்று அறிந்து கொள்ள அவருடைய உறவினர் ஒருவரை, அவர் கிறிஸ்தவ மார்க்கத்திலே பெரிய அறிஞராகவும் வயது முதிர்ந்தவராகவும் இருந்தவரை தேடி சென்று இது என்ன என்று கேட்டு பரிசீலித்த பிறகுதான் ஒப்புக்கொள்கிறார் என்பது வரலாற்றில் பதிவாகியிருக்கிற ஒரு செய்தி. நான் இந்த இடத்தை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுவதற்கு காரணம், அவங்க சொன்னதாக, இவங்க கேட்டதாக, அவங்க நம்பினதாக இதுவரைக்கும் நம்பி 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 மனித குலம் பல செய்திகளை ஏற்றுக்கொண்டதாக நடித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பெரியார்தாசன் என்றால் நாத்திகம் என்று. உண்மையில் நாத்திகனாய் இருந்தேனா என்று எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் நிறைய பேரை நாத்திகனை ஆக்கியிருப்பேன், எங்கிட்ட மாட்டினவனை பூரா. ஆனால் நான் நாத்திகனாக இருந்தேனா என்றால் ஆம், ஒரு வகையான நாத்திகனாக இருந்தேன். என்ன நாத்திகம் என்றால்,
எதையெல்லாம் மற்றவர்கள் மனிதர்களாக படைத்து வைத்துவிட்டு எதையெல்லாம் மனிதர்கள் கருத்துக்களாக உருவாக்கி வைத்துவிட்டு அதுதான் கடவுள் என்று சொன்னார்களோ அந்த கடவுளை இல்லை என்று மறுக்கிற நாத்திகனாக இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன். இதிலே எனக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மனிதர்களாக பொருளாகவோ படைக்கப்பட்ட பொருளாகவோ படைக்கப்பட்ட மனிதராகவோ படைக்கப்பட்ட கருத்தாகவோ இருக்கிற ஒன்றை இதுதான் இறைவன் என்று சொன்ன போது அதை மறுக்கிறவனாக இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன். எனக்குள்ளே எந்த மாற்றமும் ஏற்பட்டுவிடவில்லை. அப்புறம் இந்த இறைவன் என்கிற செய்தி எங்கிருந்து வருகிறது என்றால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்றார் உறவினரிடத்திலே தன்னுடைய குலத்தாரிடத்திலே தன்னுடைய கோத்திரத்தாரிடத்திலே தன்னோடு வாழ்ந்த மக்கா மனிதர்களிடத்திலே எல்லாம் இதை சொல்ல போன போது எதிர்ப்பென்றால் எதிர்ப்பு உங்க வீட்டு எதிர்ப்பு எங்க வீட்டு எதிர்ப்பு இல்லை. அவ்வளவு எதிர்ப்புக்கு இடையில் ஒரு 3 ஆண்டு காலம் ரகசியம் ரகசியமாகவே ஒரு சிலருக்குள்ளேயே இந்த கருத்து பரவி வந்தது. எந்த கருத்து? இறைவன் ஒருவேளையே என்கிற கருத்து. அது ஒன்றும் ஆபத்தான கருத்து இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். என் முன்னாலே இருக்கிற சகோதர சகோதரிகள் நினைத்து பார்க்க வேண்டும், இறைவன் ஒருவனேன்னு சொன்னால் அதில் என்ன ஆபத்து இருக்குது? இறைவனுக்கும் ஆபத்து இல்லை, அது நம்பர் மனுஷனுக்கும் ஆபத்து இல்லை. இறைவன் பல வகைப்பட்டவன் என்று வரும்பொழுதுதான் பிரச்சனை வருமே தவிர இறைவன் ஒருவன் என்றால் இது ஆபத்தான கருத்து இல்லை. ஆனால் இந்த கருத்துக்கு ஏன் அந்த எதிர்ப்பு வந்தது? இது ஒன்றும் ஆபத்தான கருத்து இல்லை. இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை யாரும் பெறவில்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு தேவைகளே இல்லை. இந்த கடைசி வார்த்தையில தான் சிக்கலே வருது. இறைவனுக்கு தேவையே இல்லைன்னா எந்த வேலையும் செய்யாம நான் எப்படி பிழைக்கிறதுன்னு உலகம் முழுக்க ஒரு கூட்டம் தயாராகிட்டே. இறைவனுக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லிதான் கோயில்கள், இறைவனுக்கு தேவை என்று சொல்லிதான் குருத்வாராக்கள், இறைவனுக்கு தேவை என்று சொல்லித்தான் கும்பாபிஷேகங்கள், இறைவனுக்கு தேவை என்று சொல்லித்தான் சிறப்பு விழாக்கள், இறைவனுக்கு தேவை என்று சொல்லித்தான் சாமியார்கள், சாமியாருக்கு சாமியார்கள், சாமியாருடைய பிக் சாமியார், குட்டி சாமியார், சைடு சாமியார், ஓர சாமியார், இவ்வளவும் ஏண்டா வருதுன்னா இறைவனுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவையை உங்களிடம் இருந்து பெற்று நான் தருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்துவம் எதை புரட்டி போட்டது என்றால் இறைவன் தேவையை நிறைவேற்றுகிற வேலை உனக்கு இல்லை, எனக்கு இல்லை, நமக்கு இல்லை, நம் தேவைகளை நிறைவேற்றுகிறவன் தான் அல்லாஹு தஆலா என்று புரட்டி போட்டது உலகத்தில். இந்த கருத்தை சொன்னதற்கு அடிக்க வந்தார்கள், உதைக்க வந்தார்கள், வாழ எடுத்து வீட்ட வந்தார்கள், அவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஒரு 60 மைல் தூரம் உள்ள தாயிப் நகரத்திற்கு நடந்து செல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியராய். அவருக்கு என்ன நம்பிக்கை என்றால் மக்காவிலே வாழுகிற மனிதர்கள் இதை ஏற்கவில்லை என்றாலும் அங்கே தாயிப் நகரத்திலே இருக்கிறவர்கள் நல்லவர்கள் என்று பேசப்படுகிறதே, அவர்கள் பொறுமைசாலிகள் என்று சொல்லப்படுகிறதே, அவர்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் என்று கருதப்படுகிறதே, அங்கே போய் இந்த செய்தியை சொல்லலாம். எந்த செய்தி? இறைவன் ஒருவனே, அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவனை யாரும் பெறவும் இல்லை, பெறப்படும் அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு தேவைகள் இல்லை, அந்த தேவைகளை நிறைவேற்ற மனிதர்கள் ஆக முடியாது, மனிதர்களின் செயல்களை நிறைவேற்றக்கூடியவனாய் இறைவன் இருக்கிறான் என்ற ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்லுவதற்கு என்னை இறைவன் அனுப்பி இருக்கிறான் நபிகளாக என்று இந்த செய்தி தூதுவராக, இறை தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லப் போகிறார். தாயிப் நகரத்திலே என்ன கேள்விப்பட்டு செல்கிறார்? அறிஞர்கள் இருக்கிறார்கள்,
பொறுமைசாலிகள் இருக்கிறார்கள், நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், வருகிறவர்களை வரவேற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மக்கா நகரவாசிகளைப் போல வாளெடுத்து திரிகிறவர்களாக இல்லை. 100 சிவப்பு ஒட்டகத்தை பரிசீலிக்கிறேன், முகமது தலையை வெட்டி வா என்று சொல்லுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே போகிறார். அங்கே கொஞ்சம் கவனியுங்கள், அங்கே இவர் கருவியது போல இருப்பார்கள் என்று அங்கே போய் சொல்ல போன இடத்திலே தோற்றத்திலே எல்லோரும் அப்படித்தான் இருந்தார்கள், உண்மையில் வேறு மாதிரி இருந்தார்கள். இவர் கல்விவிட்டதுமாக உண்மை போலத்தான் இருந்தார்கள். அங்கே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 4-5 பேர் கூட்டிக்கொண்டு வாயார மனமார இவரை வருக வருக என்று வரவேற்பவர்களாகியிருந்தார்கள். மக்கா நகரத்திலே விரட்டுகிறவர்கள் போல அவர்கள் இல்லை. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் போன பிறகு உட்கார வைத்துக் கொண்டு அங்கே இருக்கிறவர்கள் தோற்றத்திலே இவர் கருதியதை போல இருந்தார்கள், ஆனால் நடப்பிலே வேறு மாதிரி இருந்தார்கள். ஏன் இதை இவ்வளவு விரிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நம்மிலே 99.9% மக்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என கேட்கிறேன். யாராவது என்ன சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி நடிக்கிறதுல மனுஷனை வின் பண்ண யாராலையும் முடியாது. பாம்புக்கு கோபம் வந்ததுன்னா கோபம்னு தெரிஞ்சிடும், படையெடுத்து காட்டும். நாய்க்கு கோபம் வந்தால் தெரிஞ்சிடும், ஒழுங்கும். புலிக்கு கோபம் வந்தால் தெரிஞ்சிடும், பாஞ்சிடும். எல்லாத்துக்கும் அதுக்கு கோபமாக இருக்குதுன்னா தெரிஞ்சிடும். மனிதனுக்கு கோபமாக இருக்குதுன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சிரித்த மாதிரி பேசுவான் அப்படிங்களா, அவ்வளவு கோபத்தில் இருக்கிறான். இது மனிதனுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிற தன்மை. இதைத்தான் மனோதத்துவத்தில் முழுக்க முழுக்க இந்த விஷயம்தான் ஆராயப்படுகிறது. 45 ஆண்டுகள் அந்த துறையிலே படித்த மாணவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். பாம்பை பார்க்க மாட்டுக்கு கோபம் தான் முட்டிடும், வரும்போதே தெரியும். ஆனால் மனுஷனால முற்றத்துக்கு வந்தான்னா கூட தெரியாது. பழைய இங்கிலீஷ் படம் பார்க்கும்பொழுது தெரியும், நமக்கு இங்கிலீஷ் புரியாது. அவன் என்னமோ பேசுவான், ரெண்டு பேர் உள்ள வந்து பாக்கெட்ல கை விடுவான், என்னமோ பறிச்சு பொருள்வான், இங்கே கொடுக்க போறான் போல இருக்கும். அவர் அவ்வளவு கோபமா இருந்திருக்கிறாராம், சிக்கிலேயே சுட்டுக்குவார். மனிதன் அப்படித்தான், இப்படித்தான் இருந்தார்கள் சாயிப் நகர மக்கள். இவரை வரவழைத்தார்கள், அரவணைப்பது போலே பேசினார்கள். வாங்க பேசலான்னு உட்கார்ந்தாங்க. உட்காரும் பொழுது அவர்கள் நடந்து கொண்ட முறை உலக மனிதர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். இதை இவ்வளவு விரிவுபடுத்தி நான் சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு புரியும். அந்த மனிதர்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், அந்த தாயிப் நகர மக்கள் தான், அவர்களுடைய மனநிலை தான் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உட்கார வைத்து பேசுகிறார்கள். பேசும் பொழுதே அந்த பெரிய மனிதர்கள் சொல்லுகிறார்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் இறைவனுடைய தூதனாக வந்திருக்கிறேன், இறைவன் ஒருவன் என்பதை சொல்ல வந்திருக்கிறேன். ஓ, நீங்கள் நபி என்று கருதுகிறீர்களா, இறை தூதர் என்கிறீர்களா? ஆம் என்கிறார். கொஞ்சம் கவனியுங்கள், ஆம் என்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ, நீங்கள் இறைவனுடைய தூதர் என்றால் உங்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. நீங்கள் இறைவனுடைய தூதர் என்றால் உங்களிடம் பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. இல்லை, நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், இறைவனின் தூதர் இல்லை என்றால் எங்களிடம் பேச உங்களுக்கு அருகதை இல்லை. எனவே இப்பொழுது நாம் பேச வேண்டியதே இல்லை, போய் வாருங்கள் என்கிறார்கள். ஏன் இவ்வளவு விரிவாக இதை சொன்னேன் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். நம் ஒவ்வொருவர் மனத்திற்குள்ளேயும் எதை நாம் கேட்டாலும், எதை நாம் பார்த்தாலும், எதை நாம் அறிந்தாலும், இப்படி ஒரு கேள்வி கேட்கிற மொத்தத்தில் நிராகரித்து விடுகிற, ஆனால் நிராகரிப்பது வெளியில் தெரியாமல் இருக்கிற பக்குவம் ஒவ்வொரு மனத்திலும் இருக்கிறது. இந்த மனத்தைத்தான் அந்த மனம் எந்த அதனுடைய குறியீடுதான் சைத்தான் என்பது. இந்த இரட்டை மனத்திற்கு பெயர் தான் சைத்தான். விலக்கப்பட்ட, விரட்டப்பட்ட, தொலைதூரத்திற்கு அனுப்பப்பட்ட
அந்த சைத்தானிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுல்லாஹி மினஸ் சைத்தான் ரஜீம் என்று ஒவ்வொரு முறையும் தொழுகையின் போது மஸ்ஜிதிலும் சரி வீட்டிலேயும் சரி தொழும்போது சொல்லுகிறார்களே முஸ்லிம்கள், அவன்தான் இரட்டப்பட்டவனாயிற்று, அவன்தான் ஒதுக்கப்பட்டவனாயிற்று, அவன்தான் வெல்லப்பட்டவனாயிற்று, அவன்தான் தொழுதூரத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டவன் இரட்டப்பட்டவனாயிற்று, அவனிடமிருந்து பாதுகாப்பை தொழும் பொழுது ஏன் கேட்கிறோம் என்று இஸ்லாமியர்கள் யோசித்து பாருங்கள். அவன் விரட்டப்பட்டவன் தான், அவன் விளக்கப்பட்டவன் தான், அவன் தொலைக்கப்பட்டவன் தான், அவன் தூர தூரத்திற்கு துரத்தப்பட்டவன் தான். ஆனால் உங்கள் மன இடுக்குகளுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கும் தன்மையுடையவன் அவனிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். நல்ல விஷயங்களை காதுகளில் கேட்கிறோம், மனத்திற்குள் போகும் பொழுது அது விஷமாகி விடுகிறது. நல்ல விஷயங்களை கண்களால் பார்க்கிறோம், உள்ளே போகும்போது விஷமாகி போகிறது. இந்த பக்குவம் மனத்திற்கு இந்த தன்மை இருப்பதனால்தான் ஒரு மனோதத்துவம் படித்த மாணவன் 45 ஆண்டுகள் மனோதத்துவ துறையில் வெற்றிகரமான விஞ்ஞானியாய் திகழ்ந்தவன், வேறு எல்லாவற்றையும் விட சிறந்தது இஸ்லாம் என்ற முடிவிற்கு நான் வந்ததற்கு காரணம் நான் படித்த மனோதத்துவம் என்னை விரட்டி விரட்டி இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இஸ்லாத்தை தவிர வேறு எதிலும், அதாவது திருக்குறானை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட அதீஸ்களை தவிர வேறு எதிலும் இந்த மனச்சிக்கலுக்கு மருந்தீர்கள். அன்போடு பேசத் தொடங்கிற கணவனும் மனைவியும் அன்போடுதான் பேசத் தொடங்குகிறார்கள். ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனபோது எல்லா கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. மொழி எதுவாக இருந்தாலும் டைலாக் ஒன்று தான், ஏய் இதான் ரொம்ப அழகு இவரு, இல்லைங்க நீங்கதான் அழகு அந்த அம்மா, உள்ள நீங்களும் அழகுன்றேன், இதை பாருங்க எனக்கு முகப்பெரு இருக்குது எவ்வளோ அசிங்கமா இருக்கு, அத்தா அழகாக அறிவிதின்றேன், இதே ஆளுதான் 3 வருஷம் கொடுத்து அந்த மூதியது எங்கே போச்சுன்றது, அந்த சனியை எங்கே போச்சுங்கிறது. அப்போ என்ன அர்த்தம், அப்போ சொன்னி அது பொய்யா, இப்போ சொல்கிற இது பொய்யானா, ரெண்டுமே உண்மையும் ரெண்டுமே பொய் தான். என்ன காரணம், மனம் அப்படித்தான் சலிப்படைந்து விடும். மனம் என்பது சரிப்படையக்கூடிய தன்மையுடைய ஒரு செய்தி, அது சரிப்படையாமல் இருந்தால் அந்த மனத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, அது சலிப்படையாமல் இருந்தால் அது உதவி செய்யும் தன்மை இருக்கிறது, அது சலிப்படையாமல் இருந்தால் அது நீதத்தை நாடி போகிறது, நீதியை நாடி போகிறது, அது சலிப்படையாமல் இருந்தால் அருகில் இருக்கிறவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, அது சலிப்படைந்து விட்டால் தன்னலம் விழுந்து விடுகிறது, வெறுப்பு அடைந்து விடுகிறது. இந்த மனத்தின் தன்மையை மாற்றி ஒழுங்குபடுத்துவதற்கு மனிதனால் முடியுமா அல்லது படைத்தவனால் முடியுமா என்ற மில்லியன் டாலர் க்வெஸ்சன் என்கிறோம் ஆங்கிலத்திலேயே. மனிதனால் முடியுமா, முடியும் என்று முயற்சித்து பார்த்த விஞ்ஞானம்தான் இன்றைக்கு ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது. நெருங்கி 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 வந்து முடியவில்லை என்று சொல்கிறேன். மனத்தை மாற்ற முடிகிறதா, முயற்சி செய்து மாற்றி அமைத்தா மத்தியான நாளே போன் பண்றாங்க. நேற்று நல்லா தாங்க இருந்தது, இன்னிலிருந்து மறுபடியும் பயமாகி ஆயிடுச்சுன்றாங்க. என்ன காரணம், இது மனிதனால் முடியுமா மாற்றுவதற்கு, முடியாது. யாரால் முடியும், படைத்தவனால் தான் முடியும். அப்ப அப்ளிகேஷனை எங்க கொடுக்கிறது, படைத்தவனிடம்தான் தர வேண்டும். சரி, இத்தனை செய்திகளும் நமக்கு யார் மூலம் வந்து சேர்ந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவம் பெறுகிறார். அந்த 40 வயது வரை அவர் எப்படி வாழ்ந்தார், யாராக இருந்தார், வரலாறு மிக துல்லியமாய் பதிவு செய்திருக்கிறது. அவர் மிகச்சிறந்த குடும்பத்தவராக இருந்தார். மக்கா நகரத்திலே வாழ்ந்தவர்களிலேயே, சுற்றுப்புறம் வாழ்ந்த மக்களிலேயே, அக்கம் பக்கத்தில் வாழ்ந்த மக்களிலேயே மிகச்சிறந்த குடும்பத்தவராயிருந்தார், நீதிமானாக இருந்தார், நல்ல நேர்மையான வணிகராயிருந்தார், வியாபாரியாயிருந்தார், நல்ல நேர்மையான வணிகராயிருந்தார். அது எப்படி ரெண்டும் ஒரே ஆள் இருக்கிறதுன்னு இப்போ இருக்கிற உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும். ஒன்று வணிகராக இருக்கணும், இல்லைன்னா நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்து வணிகராகவும் இருப்பதென்றால் அது எப்படி முடியும்னு இன்னும் பல பேருக்கு தெரியலை. ஆனால் அவர் அப்படி இருந்தார்.
இருந்ததனால்தான் கடிஜா பிராட்டியார் அவரை நடந்து கொண்டார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆக நேர்மையானவராயிருந்தார், நல்ல குடும்பத்தவராயிருந்தார், பிள்ளை வீட்டுகளோடு வாழ்ந்தார், மனைவியை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலே ஏழை எளியவர்களுக்கு தேடி தேடி உதவி செய்கிறவராயிருந்தார். அதற்கும் மேலே அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லோராலும் நம்பிக்கைக்கு உரியவர் என்று நம்பப்பட்டார். இந்த கடைசி வார்த்தை தான் மிக முக்கியம். எல்லோரிடமும் நம்பிக்கை பெறுவது சாத்தியமா? இன்னைக்கு கூட அரசியல்ல ஏதோ தேர்தல் வந்துருச்சு, கேட்க போறோம். 5 கோடி மக்கள் அல்லது 6 கோடி தமிழர்கள் என்றால் 6 கோடி தமிழருக்கும் அவர் தான் தலைவர்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. அப்ப 6 கோடிக்கும் அவர் தலைவர் ஆயிட்டார், 6 கோடிக்கும் இவங்க தான் தலைவர்னு இன்னொருத்தரை சொல்ல போறாங்க. இருக்கிற ஜனமே 6 கோடி தான், அதில் 6 கோடிக்கும் அவர் தலைவர், 6 கோடிக்கும் இவர் தலைவர். இன்னும் சில பேர் கிளம்புவாங்க, 6 கோடிக்கும் அவர் தலைவர், 6 கோடிக்கும் அவர் தலைவர். அந்த 6 கோடியும் கேட்டு சொல்றது இல்லை, அவங்களாவே சொல்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? இதையும் காட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்து விட்டுக்கிறோம். கேட்கறவங்க கேனை என்ன எறும் மாடு ஏறப்பையில் ஓட்டு. ஆனால் உண்மையிலேயே அங்கு வாழ்ந்த மக்கள் வேறு வேறுபட்ட குலத்தவர்கள், வேறு வேறுபட்ட கோத்திரத்தவர்கள், வேறு வேறுபட்ட நிலையுடையவர்களில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தார். அதனால்தான் சபாமலையின் முன்னாலே நின்று கொண்டு இந்த மலைக்கு பின்னாலே நம்மை தாக்குவதற்கு ஒரு குதிரைப்படை வீரர் கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார். நிச்சயம் நம்புவோம், நீங்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று வாளை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்பிக்கை உடையவராய் இருந்த நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனாலே நபித்துவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க உங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். நாம் சொல்ல வருகிற முக்கிய இடம் என்னவென்றால், ஒரு மனிதனை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு வகை, அவனையே கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு வகை, அவனுடைய எதிரியிடம் கேட்டு தெரிந்து கொள்வது இன்னொரு வகை. வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவர் மூலம்தான் இந்த திருக்குர்ஆன் நமக்கு கிடைக்கிறது, அவர் மூலம்தான் இறைவனின் கட்டளைகள் இன்னின்னது என்று நமக்கு புரிகிறது, அவர் மூலம்தான் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிய வருகிறது, அவர் மூலம்தான் இஸ்லாமிய வாழ்முறை நமக்கு புரிய வந்திருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை கேட்கலாம், அல்லது அவருடைய உறவினர்களை கேட்கலாம், அல்லது அவருடைய நண்பர்களை கேட்கலாம். ஆனால் உசிதமானது அவருடைய எதிரிகளை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த பார்வையில் உங்களை அழைத்து போக நான் விரும்புகிறேன். அவருடைய எதிரிகளிலேயே அவர் வாழ்க்கை வரலாறு முழுக்க ஒருவருடைய பெயர் வரும், அபு சுஃப்யான் என்பவருடைய பெயர் வரும். அவர் பிறகு இஸ்லாத்திற்குள் நான் இறைவனாலே நுழைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அந்த அபு சுஃப்யான் எந்த அளவிற்கு எதிரி என்றால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தவிர வேறு நேரத்தில் இவரை எதிர்க்க மாட்டார். ஒரு வாரத்தில் 7 நாள் தவிர வேற நாட்களில் இவரை எதிர்க்க மாட்டார். ஒரு மாதத்தில் 30-31 நாள் தவிர வேற நாட்களில் இவரை எதிர்க்க மாட்டார். அவருக்கு புல்கழிவு வேலையே இவரை எதிர்ப்பதுதான். உள்ளூரில் எதிர்ப்பது மட்டுமல்ல, இவர் எங்கேபானாலும் போய் எதிர்ப்பது, எந்த இடத்திற்கு போனாலும் எதிர்ப்பது, யாரிடத்துக்கு இவர் போனாலும் எதிர்ப்பது, அவர் போனாலும் அவருடைய செய்திகள் போனாலும் அங்கே போய் ஆஜராகி அதை எதிர்ப்பது என்கிற 24 மணி நேரம் ஃபுல் டைம் ஒர்க்கர் அபு சுஃப்யான். அவர் எர்குலிஸ் மன்னன் என்று ஒரு ரோமானிய மன்னன் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிற செய்தி. எர்குலிஸ் என்ற பழைய பெயர் இருக்கிறது, எர்குலிஸ் என்பது பெரிய உடம்பெல்லாம் காட்டுவாங்க, அது புராண பெயர், கிரேக்க புராண பெயர், ரோமானிய புராண பெயர். ஆனால் அந்த பெயருடைய ஒரு மன்னன் இருந்தான் ஏற்கனவே, சிலநிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவன், ரோமானிய மன்னர்களில் ஒருவன். அவன் ஒரு பயணமாக, அதாவது பிக்னிக் போவதாக வெளியூருக்கு வந்திருக்கிறான். அந்த இடத்தில் வழிபாடு நடத்துவதற்கு அவன் கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவ மன்னன் ஒரு இடத்திற்கு வந்து அந்த, அதாவது பாடி வீடு அமைத்து தங்கி இருக்கிற நேரத்தில் அவரிடத்துக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள். அந்த தூதுவரிடத்தில் ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி போய் சேருகிற நேரத்தில் அதே இடத்தில் சிரியாவிலே இருந்து வியாபாரம் செய்துவிட்டு அந்த வழியாக வருகிறவர்களோடு சேர்ந்து அபு சுஃப்யானும் வந்திருக்கிறார். அபு சுஃப்யானை ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பகைவராக இருந்தவர். அந்த அபு சுஃப்யான் அங்கு வந்திருக்கிறார். அவரும் அவர் கூட்டமும் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட அந்த மன்னர் தூது செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்து வந்த செய்தியையும் கையில் வைத்துக் கொண்டு அந்த அபு சுஃப்யானை அழைக்கிறார். அழைத்து அவரையும் அவர் கூட இருக்கிறவர்களையும் அழைத்து நிற்க வைத்து மொழிபெயர்ப்பாளர் மூலம் சொல்லுகிறார், அவருக்கு அவரை பற்றிய செய்திகளை உங்களிடம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யாரை பற்றி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி உங்களிடம் செய்திகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். பால் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்த மாதிரி அமைஞ்சியாரு. யாரை கேட்க போறார் இப்போ? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி யார் கேட்க போவது? ஹெர்குலிஸ் மன்னன் கேட்க போகிறார். யாரை கேட்க போகிறார்? அபு சுஃப்யானை கேட்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் வந்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நிற்கிறார்கள். இப்பொழுது மன்னர் மொழிபெயர்ப்பாளர் மூலம் கேள்விகளை கேட்கிறார். கேட்கும்போது ஒன்றை சொல்லுகிறார், நான் இவரை கேள்விகள் கேட்பேன், இவர் ஏதாவது பொய் சொன்னால் நீங்கள் உங்களில் இருக்கிறவர்கள் அது பொய் என்றால் சொல்லிவிட வேண்டும் என்ற கண்டிஷன் போட்டச்சு. இந்த நிர்பந்தத்தோடு கேள்விகள் கேட்கப்படுகின்றன. உண்மைதான் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் இக்கட்டான நிலையில் நான் நின்று கொண்டிருந்தேன் என்று அபு சுஃப்யான் சொல்கிறார். இக்காலத்தில் கவனியுங்கள்,